இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வலது கண் துடிக்கிறது இடது கண் துடிக்கிறது அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்ம பாத்துறோம் ஃபர்ஸ்ட் மருத்துவ ரீதியா பார்த்துட்டல அப்படினு சொன்னா அந்த நரம்பு துடிக்கிறது நல்லதா அப்படினு கேட்டெல்லாம் இல்ல நம்ம பெரியவங்க அத வேற மாதிரி நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க மயோகீமியா அப்படிங்கற சில டிஃபிஷியன்சிஸ் அதாவது குறைபாடுகள் அதாவது நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள் அது இருக்கங்காட்டி தான் நமக்கு இந்த வந்து நரம்பு துடிக்கிறது ரொம்ப ஓவர் டென்ஷன் அதே மாதிரி பார்த்துட்டேனா ஓவரான திங்கிங் ஓவரான ரொம்ப பதட்டப்படுதல் பயம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமா எடுத்து பண்ணும்போது அத பத்தியே சிந்தனைகள் இது நடக்குமா நடக்காதாங்கற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நரம்புகளுக்கு வந்து அந்த துடிப்புகளோ அதே மாதிரி நரம்புகள் ரொம்ப இறுக்கமாக இருக்க கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஆக இது மருத்துவர்கள் இன்னும் ரொம்ப அழகா விளக்கமா சொல்லுவாங்க சரி ஆக நம்ம இந்த கண் துடிக்கிறதுங்கிறது அவ்வளவு விசேஷம் கிடையாதுனே சொல்லுவாங்க அது மருத்துவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒத்தனம் கொடுத்தா நல்லது நானே நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் ஒத்தனம் கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக இதை ரெண்டு விதமா நம்ம பிரித்து கொள்றாங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா இதை ஜோதிட ரீதியா நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம் வலது கண் இடது கண்ணு சொல்றாங்க அதாவது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மூணாக பிரிக்கிறாங்க நம்ம பொதுவாக வலது கண் இடது கண் மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் ஆண்களுக்கு வலது கண் துடிச்சதுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய யோசனைகள் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் அந்த செயல்பாடுகள் வந்துட்டு இருப்பாங்க அந்த யோசனைகள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்துட்டோம்னா இடது கண் ஆண்களுக்கு துடிக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது பெண்களுக்கு இடது கண் துடிக்கிறது விசேஷம் வலது கண் துடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படி நம்ம பெரியவங்க சொல்ற வழக்கங்கள் உண்டு ஆனாலும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா மனக்குழப்பம் மனம் இருக்க இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கண் சம்பந்தமான துடிப்புகள் வருதுங்கிறதும் மருத்துவர் சொன்னதையே நம்ம எடுத்துக்க போகிறோம் சில விஷயங்கள் நம்ம மூட நம்பிக்கை மாதிரி நினைப்போம் கிடையாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே தான் நம்ம பெரியவங்களும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வேண்டாம் இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண் துடிக்கும்போது இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுறது ஆக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தில் ரொம்ப யோசனைகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும் அதுக்கு அழகாக ஒத்தனம் கொடுக்கறது ஒத்தனம் கொடுக்கறது நல்லது நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாலாம் லேசாக அந்த அவங்களுடைய தாலியோ இல்லைனா ஒரு செயினோ இருந்ததுன்னா மென்மையாக அப்படி அதில் தடை விடுவா இல்லைன்னா மயில் ரெக்கை இருந்ததுன்னா அழகாக கண் மேலே தடை விடுற வழக்கங்கள் இருக்கும் அதனால் அந்த பதட்டங்கள் அவங்களுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த உபாதைகள் நம்மளுக்கு தீர்ந்துடும் ஆக இதை ஒரு சகுனமாக சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அவள் அதை பார்த்துட்டு ஆஹா நம்மளுக்கு இப்படி துடிக்கிறது சரி நம்ம எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆக நமக்கு இந்த கண் துடிக்கிறது அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் இதுதான் சரி மீண்டும் நாளைய தினத்தில் ஆன்மீக தகவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் நன்றி